என்னச்சா கனெக்ட் ஆச்சு பேசலாமா ஹரி கிருஷ்ணா எனக்கு வந்து பகவத்கீதை செகண்ட் சாப்டர் இன்னைக்கு 62வது ஸ்லோகத்துல இருந்து பேசுவோம் ஓகே செகண்ட் சாப்டர் 62 ஸ்லோகா ஃபர்ஸ்ட் கீர்த்தனம் பண்ணலாம்
நல்ல கவனமா மெதுவா பண்ணா போதும் ஓகே ஆ மெதுவா பண்ணா போதும் கவனமா அடுத்த லைன் ரெண்டாவது ஸ்டான்ஸ் படிக்கிறோம் ஓகே Krishna, Hare Hare.
இன்னைக்கு அர்த்த மந்திரம் தான் இருக்கு. ஓ வெனரபிள் வைஷ்ணவா, டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய பக்தனே, பக்தரே, மரியாதைக்குரிய வைஷ்ணவரே, நீங்க வந்து கருணையின் கடல், நீங்க வந்து உங்களுடைய சேவன் என் மேல வந்து ரொம்ப கருணையா இருக்கணும். நீங்க Give me the shade of your lotus feet and purify me. இந்த உலகத்துல வந்து ஒரே விதமா தான் purify ஆக முடியும், தூய்மையாக முடியும். அது என்னன்னா, ஒரே வழி என்னன்னா வைஷ்ணவருடைய கருணை. அவருடைய பாத துளியில வந்து நம்ம வழிபட்டு அவர் மூலமா நம்ம purify ஆகிக்கணும். இப்ப பாத தூசு வைஷ்ணவருடைய பாத தூசு மூலமா சுத்தமாறனா என்ன அர்த்தம், அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்றது. ஓகே, இப்ப பாத தூசுலாம் தேடிட்டு கூடாது, அதுவும் இருக்கு, பாதத்தில் எடுத்து மண்டியில் போறது இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்றது. ஓகே, ஐ ஹோல்ட் ஆன் டு யுவர் லோட்டஸ் ஃபீட், உங்களுடைய பொற்பாதங்களை நான் வந்து பிடிச்சிக்கிறேன். அப்படின்னு என்னன்னா, இப்போ வைஷ்ணவாச்சாரிய பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, 16 மாயில் ஹரி கிருஷ்ணா சேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 ஒழுக்கு விதமேல ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக, மினிமம் 16 நோட்ஸ் பிரசாதம் மத்தனை சாப்பிட சொல்லி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். டீச் மீ டு கண்ட்ரோல் 6 பேஷன்ஸ், 6 விதமான தூண்டுதல். ஓகே, வாச்சா வேகம், மனுஷா குருதா வேகம், ஜீவகா வேகம், உத்தரவாசத்த வேகம், 4 விதமான தூண்டுதல் பார்த்தோம் இல்லையா, ஹெக்டர் கன்செக்ஷன். அது ஆனையும் கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. 6 ஃபால்ஸ், 6 விதமான ஃபால்ஸ் என்னது, அத்தியாஹாரா பிரயாசஸ் பிரஜல்போ நியமாகிரகம் ஜனசங்கர்ஷ லௌல்யம் சத்யபக்தி வினஷ்யதி. 6 விதமான இது பண்ணா நம்முடைய குற்றங்கள் பண்ணா நம்முடைய பக்தி போயிடும். பெஸ்ட் ஆஃப் மீ அப்பான் 6 குவாலிட்டிஸ், 6 விதமான குவாலிட்டிஸ் நம்ம இருந்தா பக்தி வளரும். அது என்னது, உற்சாகா நிஷ்யா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தா சங்கத்யாஸ்தவரத்தே சத்பி பக்தி பிரசித்ததி. உற்சாகமா இருக்கணும், அது கிளாஸ் போனமா இருக்கும், ஏதோ சொல்லிட்டாங்க போகலாம் அப்படி இருக்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும். நம்ம பக்தி எப்பயும் சாண்டிங் டைம் வந்துச்சா, சாண்டிங் டைம் எப்போ வரும், வெயிட் பண்ணிட்டே இருக்கும், சீக்கிரம் சாண்ட் பண்ணிட்டு உட்காந்து சாண்ட் பண்ணி பேக் வைக்கும் வரைக்கும் அதுக்குள்ள சாண்டிங் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கணும், உற்சாகம். ஓகே, பேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ், 4 விதமான குவாலிட்டிஸ் எனக்கு வேணும்ன்றாங்க. அடுத்து லாஸ்ட், ஹோலி அசோசியேஷன், 6 விதமான அசோசியேஷன் கொடுங்கன்றாங்க. கதாதி பிரதிகிருணாதி செய்யணும். ஓகே, அதே மாதிரி மனசை வந்து நம்ம ரகசியமாக அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்ம அது போய் நடக்கும். இந்த 6 விதமான அசோசியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்தி. அப்புறம் எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, இந்த சங்கீர்த்தன மூமெண்ட் இருக்கு இல்லையா, சங்கீர்த்தன சொல்கிறாங்களா, அவரிடம் ஹரி, இந்த ஹரியை சேன் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏன்னா நான் சேன் பண்ண உட்காந்தா என்ன வந்துருது, எனக்கு தூக்கம் வந்துடுது, தூக்கம் வந்துடுது, இல்லை வேற ஏதாவது தாட்ஸ் வருது. எல்லாமே நான் பட்டுக்கிட்டேன் எனக்கு உங்களை விட்டா எனக்கு ஆ கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வைஷ்ணவன் நம்ம பாடுறோம். இது யார் பாடியிருக்கான், ஒரு பெரிய வைஷ்ணவாச்சாரிய பாடியிருக்கான். ஓகே, பக்தி சரணாகதி அப்படின்ற புக்ல வந்து பாடியிருக்காங்க, பெங்காலி சாங். ஓகேவா, பக்தி இருக்காங்களா. ஓகே, அதனால இந்த சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம ஏதோ ஒரு
கடலுக்கு படிக்கிற மாதிரி படிக்காம ரொம்ப உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த விதமா நம்ம வந்து பக்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பக்திவந்தாங்க சொல்லலாம். Prabhu, like you said in this song, how to control sleep and our thoughts while chanting and getting distracted. Yeah, sleep or na. இப்ப நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்ல எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கோம். முக்கியமான எக்ஸாம் நடக்குது. தூக்கம் வருமா அப்ப? இல்ல. உனக்கு தெரியல, பட்டிக்கல உனக்கு தெரியல, வேத்து கொட்டுது. தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இல்ல. யாரும் தூக்கம் வரும்? தூக்கமே வராது. வீட்டுக்கு வந்த பிறகு அதோட தாக்கம் இருக்கும். நைட்டே தூங்க மாட்டாங்க சில பேர். அப்படிப்பட்ட எக்ஸாம்மா அச்சா தெரியாம போயிடுச்சு, அந்த கொஸ்டின் தெரியல, நினைப்பா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சீரியஸ்னஸ் இருக்கு. சாட்டிங் டைம் எப்படி இருக்கு நமக்கு? டெய்லி நமக்கு கனவு வர்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆகும்மா. சாட்டிங் பேர் தூக்கு, அப்படி எல்லாத்தையும் நினைச்சுக்கோ. ஸ்கூல்ல என்ன நடந்தது, பிரசாத் என்ன கொடுத்தாங்க, மாதாஜி என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது மாட்டுக்கு அந்த இது இல்லாம போயிருது. அந்த அவசரம் இல்லை. நாளைக்கு தான் சாக போறோம்னா, இன்னைக்கு தான் சாக போறோம்னா எப்படி இருக்கும், எப்படி சாட் பண்ணுவோம்? அப்படி சாட் பண்ணுவோம் டெய்லி. யார் டு சாட்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லா செலவுலையும் கேட்கற மாதிரி சாட் பண்ணுவோம். கேட்கணும் ஆக்சுவலா, அதான் நல்லது. ஏன்னா எப்படியும் அந்த ஒன்றாக ஸ்டோர் உட்கார போறோம், அது எதையோ கடன் கண்டு உட்காருக்கு, அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கேட்கணும். தூக்கம் வருதுன்னா கண்ட்ரோல் பண்ண மாதிரி அந்த அக்குபெஞ்சன் மிஷின்லாம் இருக்கலாம், அது நின்றுணும். நான் அப்படின்னா நினைப்ப தூக்கம் வந்தவரை போய் நின்றுவேன், நல்லா முள்ளு மாதிரி குத்தம், அது தூக்கம்லாம் போயிடும். அதுக்காக நடந்துட்டு ஓடக்கூடாது. சில பேர் ஜாகிங் போயிட்டு பண்ணுவாங்க. அதான் அது வந்து எப்போ வரும்னா, இந்த மாதிரி நமக்கு அந்த அக்கறை கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இந்த எக்ஸாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக வச்சுக்கணும். கிரிட்டிக்கலான எக்ஸாம் வரும்போது தூங்காமல் படிச்சிருப்போம், டிவி பார்க்க, அப்போல்லாம் தூக்கம் வராது நமக்கு. We have so much anxiety and interest. அதே மாதிரி சாண்டிங்கில் என்ன ஆகும்னா, நமக்கு அந்த அர்ஜென்ட் தெரியல. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு வந்து வயசு வந்து ஒரு 15 தான் ஆகுது, நான் ஒரு 80 வயசு வரையும் உயிர் வாழ்வேன், அதுக்குள்ளே நம்ம சாட் பண்ணி கூட வந்தால் போயிடலாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. வி டு நாட் நோ ஹூ இஸ் ஓல்டு ஹூ இஸ் யங், யார் வயசானவர் யார் வயசு இல்லாத நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம ரொம்ப எங்கே நினச்சிட்டு இருப்போம், அவர் ரொம்ப வயசான நினச்சிட்ருப்போம், அவர் நமக்கு அப்புறம் கூட போகலாம் மேலே, நம்ம சீக்கிரமாக போயிடும். அதனால் டெத் கேன் கம் அட் எனி டைம். இப்போ வந்து அது அர்ஜென்சியோட பண்ணணும் சாண்டிங்க, அந்த சாண்டிங் பண்ணணும், அது மாதிரி தூக்கம் அதெல்லாம் போயிடும். ஓகே, சரி. இப்போ வந்து பிரேயர்ஸ் பண்ணி கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அக்ஞான நிமிராந்தஸ்ய சக்ஷுரோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மோகம் கரோதி வாசாயம் தங்க விலங்கயதே கிரிம் யத்ர மாதமஹம் வந்தே ஸ்ரீ குருநாதனம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே ஜோதஸ்வரி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீமாச்சாரி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஹரே கிருஷ்ண மகாமந்திரி ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபான் மகாராஜ் கீ, ஸ்ரீல குருதேவ் கீ, பிதாய கோர விமானந்தே. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க?
நகராம் பிரபு கரணி ஹாசனி ஹாசினி அறுபத்தி 2nd ஸ்லோகம் 2nd சாப்டர் ஓகே 2nd சாப்டர் ஹாசினி மறந்துடும் சந்தோஷம் பிஜி ஸ்லோகாஸ் அப்படின்னு சொல்லி மெனுஸ் ஒன்ல இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. ஆமா ஷேர் ஷேர் பண்ணலாமா? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுஷ்சவஹ மாமகாண்டவாசைவ கிமகுர்வத சஞ்சயா கார்பண்யா தோஷோபகதஸ்வபாவ பிரிச்சா விதுவாம் தர்ம சம்மூடசேதா அஷோனோஷந்தி பண்டிதம் ஜாதுநாஷம் மாதிரேயா ஆத்மவான் புத்தியுக்தாஹி ஃபலம் தத்வா மனிஷிணஃ
தன்மாத்திரம் தான் சென்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸ்மெல்லிங் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட் தானே? ஆமா ஸ்மெல்லிங் சென்ஸ் ஆப்ஜெக்ட் தானே. என்ன சொல்றாங்க அப்புறம் நல்ல காட்சியை காண்பது அப்புறம் என்ன பண்றான் பட்டுதல் வருது, அட்டாச்மெண்ட் வருது. இந்த பட்டுதல் என்ன வருது? லெஸ்னா என்னது? அந்த அனுபவிக்கின்ற இன்பம். ஓகே, அது தமிழ்ல காமன்றாங்க, அனுபவிக்கின்ற இன்பம். அதை நம்ம எப்படி அனுபவிச்சு ஆகணும், அந்த பொருள் வந்து நமக்கு வேணும். ஒரு அழகான சோஃபா பாக்குறோம் கடையில, இதுல உட்காந்தா நம்ம எப்படி நல்லா இருக்குமே. அப்போ அந்த சோஃபா நினைச்சு என்ன பண்றோம் நம்ம? கான்டெம்ப்ளேட் பண்றோம். அப்புறம் என்ன வருது? அட்டாச்மெண்ட் வருது. அக்காவுக்கும் பிடிக்குது, தங்கச்சிக்கு பிடிக்குது, அண்ணனுக்கு பிடிக்கும், தம்பிக்கு பிடிக்குது. என்ன வருது? என்ன வருது? கான்டெம்ப்ளேட் பண்றாங்க. என்ன வருது? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் அப்புறம் நான் தான் அனுபவிக்கணும் அத, எனக்குள்ள பொருள் அது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்புறம் அது கிடைக்கல என்ன வருது? இதுதான் எல்லா இடத்துலயும் வந்து சீக்வன்ஸ். ஓகே, இப்போ நம்ம எங்கெங்க போறோமோ என்னென்ன பண்றோமோ கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்? மேக்சிமம் வந்து பக்தர்கள் இல்லாதவங்க, த்ரீ மோட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கோவம் வரும். கோவம் எப்படி வருதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு அது மேல பட்டுதல் கிளம்பி அந்த பட்டுதல் வந்து காமமா உருவாகி அதை அனுபவிக்க நோக்கம் வந்து அது நிறைவேறாத போது என்ன வருதுன்னா ஆங்கர் வருது. ஓகே, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஆங்கர் வருது. ஓகே, அதனால எவையாவது நம்ம வந்து என்கேஜ் ஆகியிருக்கணும். இந்த புலன்கள் வந்து புலன்கள் புலன் ஆப்ஜெக்டோடைய டச்சே இல்லாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இட்ஸ் அ பேட் பார்கெயின். சாரி, அது பேட் பார்கெயின் தானே? ஒரு ப்ராபர்ட் சொல்லுவார், ப்ராபர்ட் என்ன சொல்லுவாரு? Best use of bad bargain. Best use of bad bargain. நாம ஏதோ ஒரு உடலை எடுத்து வந்துட்டோம், இந்த உடலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். எப்படியும் சென்ஸ் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணிடலாம். டிவி நம்ம தனி இன்னொரு உலகத்தில் போயிருக்க முடியாது, விளையாட்டு தான் ஆகணும். கரெக்டா, என்ன பண்ணிதான் ஆகணும், அதை எப்படி நம்ம கிருஷ்ணனை மையமா வச்சு அந்த செயலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். விளையாட்டை எப்படி கிருஷ்ணனை மையமா வச்சு பண்ணலாம்? ஹரிணி, ஒவ்வொரு பேரையும் கிருஷ்ணா ராமன் சொல்லி அந்த நேம்ஸ் கிருஷ்ணாவுடைய பேரை வச்சு விளையாடலாமே. விளையாடும் போது சப்போஸ் ஒரு கிராமர் விளையாடுறீங்கன்னா கிருஷ்ணாவுடைய நேமே வச்சு கிராமர் விளையாடலாமே. எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணரை இன்வால்வ் பண்ணி விளாடலாம். ஏதாவது கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோமே, அதில் ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்றீங்கள, ஏதாவது மாற்று பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம், அது எல்லாம் தாசான் போட்டு கிருஷ்ணனுடைய நாம யூஸ் பண்ணலாம்ல விளையாட்டில். முடிவு முடியாதா? கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதில் நம்ம நிறைய திங்க் பண்ணணும். இது வந்து நமக்கு உதவுமா உதவாதான்னு திங்க் பண்ணணும். இந்த விளையாட்டு நமக்கு கிருஷ்ணா உணவில் உதவுமா உதவாதா? நிச்சயமாக உதவும். நமக்கு நம்ம திங்க் பண்ணோம்னா அந்த விளையாட்டையும் நம்ம கிருஷ்ணரை மையமா வச்சு எப்படி விளையாடலாம் போகணும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கோபாசுரம் என்ன பண்ணாரு? பள்ளிக்கூடம் பாடம் நடந்தார, என்ன பண்ணுறாரு? அவரு விளையாட தான் செய்யறாரு. அவங்க கிருஷ்ண கான்சன்ட்ரேட் விளாட முடியுதுல்ல, எப்படி விளாட முடிஞ்சது? அது ஏன் நமக்கு ஏன் வரல? நம்ம ஏன் அந்த கிருஷ்ண உணவு வரல? ஏன் சண்டை போடுறோம் நம்ம விளையாட்டுல? கிருஷ்ணரை மையமா வச்சு விளையாடணும் அந்த விளையாட்டு. அது எந்த விளையாட்டு கண்டுபிடிக்கும்? அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும்.
நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணும்னு வச்சுக்கோ என்ன ஆகும்னா அந்த அதிருப்தி வந்துடும், கட்டாயம் சண்டை வந்துடும், கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான் அப்புறம் எதிரியாமா, இது மாறி மாறி வரும். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்கல்ல, அது குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு தான் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். புல நிகழ்ச்சி சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் பெரியவங்க தான் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது, சின்ன பசங்களும் பண்ணுறாங்க. எதில் பண்ணுறாங்க? விளையாட்டிலே பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் விளையாண்டே இருக்குது, படிக்கவே மாட்டான், விளையாண்டே இருப்போம். ஸ்டேயர்ஸ் ப்ரேயர்ஸ், அப்போ படிக்க சொன்னால் எரிச்சலாகும், விளையாட சொன்னால் விளையாண்டிகிட்டே இருக்கலாம், இதெல்லாம் விளையாடலாம், செஸ் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம், எதாவது விளையாண்டிகிட்டே இருக்கலாம், அப்படி சைக்கிள் ஓட்டலாம், அப்படியே ஊர் சுற்றலாம், இது யாரும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நான் படிக்க மட்டும் சொல்லாதீங்க. இது ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இதில் எப்படி கிருஷ்ணனை மையமாக வச்சு அந்த விளையாட்டை ஈடுபடுத்தணும்னு யோசிக்கணும். அப்படி கட்டுக்கணுங்காமல் விளையாண்டானா அது வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். கூப்பிடலாமே அந்த கார்பினால் ஒளி, ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு வாகனத்துக்கும் ஒரு நேம் கொடுக்கலாம்ல. இது வந்து லலிதாவுடைய வாகனம், விசாகாவுடைய வாகனம், அப்படியே ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, அதை வச்சு விளாடுங்க. அதே ஓட்டம் தான் ஓட போகிறோம், அது நேம் ஏன் அப்படி வைக்கக்கூடாது? அது பிஎம்டி பக்கம் உள்ள அந்த மாருதி கார்னால ஒழிப்பா, நீ குண்டாய் கார்னால இது மாதிரி சொல்லியிருப்பா, இப்படி கொண்டு சொல்லலாம்ல நம்ம. அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம கிருஷ்ணனை கொண்டு வர முடியும். ஏன்னா கிருஷ்ணா மேலே தான் விளாட தான் செஞ்சாங்க சின்ன வயசில். அப்போ நம்ம விளையாடும் போதும் நிச்சயமா கிருஷ்ணனை வந்து மையமாக வச்சு விளையாட முடியும். இல்லைன்னா அது என்னது? அதனால தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி விளையாட்டுலாம், படிப்புனா பிடிக்கல, ஏன்னா படிப்பு வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால எப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே கான்டெம்ப்ரேட் பண்ணுறோமோ, திங்க் பண்ணுறோமோ, அதில் வந்து பட்டுதல் வந்துடும். அந்த பட்டுதல் என்ன ஆகும்? நான் தான் அனுபவிக்கணும், எப்பயுமே நீ பால் போட்டே இருந்தால் சிக்ஸர் அடிச்சுட்டே இருக்கும். இது ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். நினைக்கிற சிக்ஸர் போச்சு, போல்டெல்லாம் கோவம் வந்துடும், அனுபவிக்கிறது போயிடுச்சுலாம், என்ன வருது? கோவம் வந்துடுச்சு. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? அதனால இது எல்லா ஒரு சமுதாயத்துக்கும் ஒத்து வரும். சின்ன பையனாலும் சரி, பெரிய பெரியவங்களா இருக்கட்டும், யாருக்குனாலும் இந்த ஃபார்ம்லாம் ஒத்து வரும். ஆனால் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலன்களை வந்து இப்படி பக்தி சேவையில் ஈடுபடுத்தி அவங்க வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. உடனே பக்தர்கள் உடனே அவங்க ஏதோ தனியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் வச்சிருப்பாங்க பக்கத்தில், நம்மளோட நிறைய கூட சம்பாதிப்பாங்க. அம்பரீஷ் மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே ராஜா, அவர் கீழே 10,000 சர்வன்ஸ் வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து எவ்வளோ பெரிய ராஜாவாக இருப்பார் அவர். ஸோ அவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்கும், அவ்வளோ வஸ்துக்கள்லாம் வச்சிருப்பார், இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவார். எது பொறாமை கிடையாது, ஓகே, வச்சுக்க மாட்டேன். அதனால எல்லா விதமான பொருட்களையும் வந்து கிருஷ்ணனோட ஈடுபடுத்தும் போது சென்ஸ் ஆப்ஜெக்ட் பக்கத்துலேயே இருந்தாலும் அது வந்து பல்லு கொடுங்கன்னா பாம்பு மாதிரி, அது வந்து ஒன்றுமே செய்யாது. அந்த அந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு வந்து டேஞ்சர் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் வந்து இந்த சென்ஸ் ஆப்ஜெக்டை பார்த்து ஓட மாட்டாங்க. தே டவுட்டேட் எவ்ரி திங் இன் த சர்வீஸ் ஆஃப் கிருஷ்ணா. இதுதான் ஹரிதாஸ் தாக்கர் வந்து மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு பிறப்பில் ரொம்ப ஏழையாக பிறப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்துக்கு அடிமையாயிட்டார். எப்பயுமே இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. 24 hours 22 hours இந்த மந்திரம் சொல்லு, 22.5 hours. 1.5 hours தான் மற்ற இது தூங்குறதுக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் 1.5 hours தான். மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணாரு? சாண்டிங், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. நம்மளால பாருங்க, ஒரு 4 rounds 5 rounds 3 rounds இதே முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு போயிட்டு அப்பா பண்ணிடலாம் பண்ணிடலாம்னு சொல்லி முடியாம பண்றோம் இல்லையா? அவர் வந்து அவ்வளோ நேரம் சாண்ட் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பக்தர் என்னதுன்னா, இந்த மாயாதேவி அவர் வந்து ரொம்ப யங் பர்சன். அவர் பாத்தீங்கன்னா அவர் உடம்புல அவ்வளோ தேஜஸ் வரும், அவ்வளோ ஒரு பியூட்டியா இருப்பார், பியூட்டிஃபுல்லா இருப்பாரு, அவ்வளோ ஒரு இளமையான வயது, காட்டுக்குள்ள தனியா பார்த்துருக்கிறாரு. அப்புறம் மாயாதேவியோட ஏஜென்ட் அவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அவங்கள வந்து சில பேர் ஹையர் பண்ணி இந்த மாதிரி இவரை வந்து விழ வைக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த அம்மா நடுநாத்திரி வர்றாங்க, வந்து இவர் இருக்கிற குகைக்குள்ள போறாங்க, போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி உங்க கூட மேரேஜ் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நோ ஒன் இஸ் த யாருமே கிடையாது. இருந்தாலும் அந்த இதில் என்ன பண்ணாரு,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய டிசைன்லாம் நிறைவேறும், நான் என்னுடைய கடமையை முடிச்சு வந்துடுறேன் சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணா சேன் பண்றாரு. அவர் ஃபுல்லாக சேன் பண்றார், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்றாங்க. அவர் சொல்றார், ஐயோ முடிக்க முடியலையே, சரி நீங்க பண்ணுங்க, நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நைட் வந்தீங்கன்னா திருப்பி நம்ம வேணா இருப்பாங்க. சரி நைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு போவாங்க, அந்த மாதாஜி போயிடுவாங்க. அடுத்த நாள் திருப்பி வருவாங்க, திருப்பி அவர் ஃபுல்லாக சேன் பண்ணுவார், இதை கேட்டுட்டே இருப்பாங்க. திருப்பி இதே மாதிரி மூணாம் நாள் வருவாங்க, வந்து அவங்க மூணாம் நாள் ஃபுல்லாக கேட்ட உடனே அந்த மாதாஜி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் காலில் சாஸ்தானம் கொடுத்துருவாங்க, விழுந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து விழ வைக்கணும்னு சொல்லி நீ அனுப்பிச்சாங்க சில பேர் காசு கொடுத்து, அதனால தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து என் மனதையே மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு பக்தர் வந்து தன்னுடைய புறங்கள் எல்லாத்தையும் அதை ஏற்படுத்துறதுனால எந்த விதமான டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதில் பாஸ் ஆகிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா நமக்கு இந்த சுழற்சியில் மாட்டிப்போம், கான்ட்ரோல் பண்ணுவோம், அது மாதிரி அட்டாச்மெண்ட் வரும், அட்டாச்மெண்ட்ல லஸ்ட் வரும், லஸ்ட்லேருந்து கோவம் வந்துடும், அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. ஓகே, அதனால நமக்கு வந்து அந்த ஹையர் டேஸ்ட் கிடைக்கிறது மூலமாக லோயர் டேஸ்ட்டை விடணும், இல்லைன்னா நம்ம அதை விட முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லோகா இருக்கும். விளையாடுறீங்க அது மனசில் இருக்கும், விளையாண்டா எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படி தான் மனசில் பதிஞ்சிருக்கே தவிர டெய்லி நீ ஹாப்பியாக கிடையாது. டெய்லி அழுது உழகும், அம்மா இனி திட்டாங்க, அம்மா எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க, அம்மா அடிச்சிருக்க மாட்டான், அவன் வின் பண்ணியிருப்பான் கேமை, இவனுக்கு பிடிச்சிருக்காரு, எனக்கு வேலையை போக மாட்டான், அவங்களாம் எதிரிமா என் எதிரிமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தலாம் வேலை போவோம். இதில் என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வருதுன்னா இவருடைய பொருள் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது, அதை நான் ஜெயிச்சிட்டோம் அப்படின் போது மகிழ்ச்சியாக இருக்கும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு போலி தான். ஆக்சுவலா உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும்னா கிருஷ்ணரை மையமா வச்சு நடக்கும் போது உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எப்படி நமக்கு தெரியும், இப்ப கிருஷ்ணரும் கோபாசோட விளையாடுறாரு இல்லையா, எல்லா கோபாசும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க, டெய்லி விளையாடுறாங்க, டெய்லி ஹாப்பியா இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணர் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. டெய்லி கிரெட் பாக்ஸ்ல பிரசாதம் கொண்டு வருவாங்க, எல்லாரும் கிருஷ்ணரை கொடுப்பாங்க, ஒரு ஒரு கிருஷ்ணரா எல்லா பக்கத்துலையும் வந்து சாப்பிடுவாரு. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பண்றதுனால பெரிய ராஜாவா இருக்கும்போது ரொம்ப நல்லா அனுபவிச்சார், அந்த தாட்ஸ்னால அவர் டிஸ்டர்பே ஆகலை. யமுனாச்சாரிய ஏன் டிஸ்டர்ப் ஆகலைன்னா இப்போ வந்து அதிகமான சுவை வந்துடுச்சு அவருக்கு, பகவானுடைய பக்தர்களில் அசோசியேட் பண்ண மூலமாகவும் பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமாகவும் அவருக்கு அதிகமான சுவை கிடைச்சிருச்சு, அதனால அவருக்கு வந்து டிஸ்டர்பே ஆகலை. ஓகே, அடுத்தது போலாம். 63
one falls down again into the material. ஆ தமிழ்ல படிங்க மத்த தெரியதா இல்ல படி ஆனி படி மல்லமி சினத்திலிருந்து மயக்கமும் மயக்கம் மயக்கமும் மயக்கத்தால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றது நினைவு குழம்பு குழம்புவதால் அழிவு இழக்கப்பட்டதும் ஒருவர் மீண்டும் ஜடசூழலில் எழுந்து வீழ்கிறார் என்னதுன்னா கோபம் வந்த பிறகு ஒரு மயக்கம் வந்து டிவிஷன் சொன்னான் தண்ணி இழந்துதான் கோபம் ஒரு இடம் கோபப்பட்டோம்னா ஃபுல்லாக இழந்துருவாங்க தண்ணி அது மேக்ஸிமம் கோபப்படுறத வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் கோபத்தை ஃபுல்லாக யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணோம் ஏன்னா அந்த கோபம் வந்து என்னதுன்னா கம்ப்ளீட் டிவிஷன் கிரைசிஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனுடைய மெமரி நினைவு வந்து போயிடுச்சு பில்டர் ஆயிடுச்சு குழம்பு மூளை குழம்புதான் மூளை குழம்புதுனாங்களே அந்த மாதிரி மெமரி வந்து பில்டர் ஆனோடனே அவனுடைய புத்தி வந்து நாசனம் ஆயிடுச்சு ஓகே புத்தி வந்து நாசனம் ஆயிடுச்சு புத்தி நாசமான என்ன ஆயிடும் அவன் திருப்பி இந்த பௌதிக லோகத்தில் வந்து விழுந்துடுறான் ஓகே அவன் வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவர் வந்து பக்தி ரசாமன சென்று வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் பிரபாதர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க ரூபகோஸ்வாமி எழுந்தது அநாசக்த விஷயான் யதான உபயுஞ்சிதா நிர்வந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியமுச்சதே பிராபஞ்சிகதையா புத்தியா ஹரி சம்பந்தி மச்சுனா மமுக்ஷி விவரித்யாக வைராக்கியம் பல்கத்ததே அது வந்து 58 தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு முந்தின ஸ்லோகம் இது ரெண்டு ஸ்லோகம் இருக்கு when one is not attached to anything but at the same time accept everything in relation to krishna okay one is rightly situated above possessiveness அதாவது நம்ம வந்து அட்டாச்மென்ட் அப்படி என்ன சொல்றோம்னா கிருஷ்ணருடைய உணர்வுல எதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமோ பயன்படுமோ அது மேல எல்லாம் அட்டாச்மென்ட் வச்சிருக்கோம் கிருஷ்ணருக்கு இது யூஸ் ஆகுமா அப்ப வேணும் ஓகே பட்டி பட்டியா பணம் எடுத்திருந்தாங்க பிரபுபாதர் சன்னியாசி என்ன பண்ணுவாங்க பணத்தை தொட மாட்டாங்க ஆனா பிரபுபாதர் சொன்னாரு கொடுங்க இவ்வளவுலாம் கொடுங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த வஸ்து பணம் வந்து கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுவோம் எவ்வளவு நல்லா ஈடுபடுத்தலாம் நிறைய பேர் பிரசாதம் கொடுக்கலாம் பெரிய பெரிய கோயில் கட்டலாம் நிறைய புக்ஸ் வச்சு அடிச்சு விளையலாம் இந்த மாதிரி பிரபுபாதருக்கு நிறைய பிளான் இருந்தது ஆனா பணம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்ம வந்து அட்டாச்மெண்ட்னா என்னன்னா கிருஷ்ணனுடைய சேவையில வந்து இது ஈடுபடுமா கிருஷ்ணனுடைய பார்வையில கிருஷ்ணனுடைய ரிலேஷன்ஷிப்ல இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே இவர் தான் கரெக்டா வந்து சிட்டுவேட் ஆயிருக்க ஆன் த அதர் ஹேண்ட் ஒன் ரிஜெக்ட்ஸ் எவ்ரி திங் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா இஸ் நாட் கம்ப்ளீட் இன் ஹிஸ் ப்ரொனன்சியேஷன் இது இல்லாம ஒருத்தர் வந்து ட்ரையா ஓகே ஒண்ணுமே தெரியாம இந்த ஆப்ஜெக்டுக்கும் இந்த பொருளுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இதை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியுமா முடியாமதான் அப்படின்னு தெரியாமலே அது ரிஜெக்ட் பண்றது என்னது பல்கு வைராக்கியம் ஓகே வைராக்கியம் பல்கு கத்தரி போலி வைராக்கியம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருள் வந்து யுக்த வைராக்கியம் இது பல்கு வைராக்கியம் யுக்த வைராக்கியம்னா என்னன்னா எப்படி அந்த பொருள் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடும் அதாவது சன்னியாசிலாம் வந்து கடல் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு ஃபிளைட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நடந்து தான் போவாங்க இந்தியெல்லாம் சன்னியாசிஸ் பிரபுபாதர் என்ன பண்ணாரு கப்பலில் ஏறி போனாரு கடல் நடந்து போனாரு ஃபிளைட்டை யூஸ் பண்ணாரு எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் எப்படி ஈடுபடும் அது எப்படி ஒரு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்து அதை யூஸ் பண்ணார் இது கரெக்டான வேதங்க அது இல்லாமல் இப்படிலாம் பண்ணால் நமக்கு இதெல்லாம் கரெக்ட் கிடையாது பக்திக்கு யூஸ் ஆகாது இந்த மாதிரி டிவி வீட்டில் இருக்கக்கூடாது அப்புறம் நவீன கருவிகள் எதுவுமே இருக்கக்கூடாது கம்ப்யூட்டர்லாம் இருக்கக்கூடாது இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுக்கூடாது இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு புறம்பானது இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்கல்ல இது பல்கு வைராங்க ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நிறைய பேர் கிளாஸஸ் கொடுக்குறாங்க கிளாஸ் பார்க்குறாங்க டிவிலையும் லிட்டில் கிருஷ்ணா மகாபாரத ராமாயணம் நம்மளுடைய யூடியூப் சேனல் எல்லாமே வருது இல்லையா அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் அந்த மைக்கு ஸ்பீக்கர் இது எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கலாம் ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி கிருஷ்ணா சேவையில் யூஸ் ஆகும்னு சொல்லி யூஸ் பண்ணோம்னா அது வந்து யுக்த வைராக்கியம் இல்லைன்னா அது வந்து பலிங்க வைராக்கியம் ஆனால் கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கவங்க வந்து எப்படியாவது எல்லா பொருளையும் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திடுவாங்க அது எதை ஈடுபடுத்த முடியாத கிருஷ்ணனோட சேவையில்
கிருஷ்ணனோட சேவையில எதை ஈடுபடுத்த முடியாது? சண்டை ஹரே கிருஷ்ணா.
64 போலாம். ராக த்வேஷா முக்தைஷ்டோ ராக த்வேஷா விமுக்தைஷ்டோ விஷயானிந்த்ரயைஷரன் ஆத்மவேஷே விஜயாத்மா ஆத்மவேஷே விஜயாத்மா பிரசாரம் அதிகச்சரி ராக த்வேஷா ராக த்வேஷா விமுக்தைஷ்டோ விஜயானிந்த்ரயைஷரன் ஆத்மவேஷே ஆத்மவேஷே விஜயாத்மா பிரசாரம் அதிகச்சரி சந்தோஷம். But a person free from all attachment and aversion and able to control his senses through regulative principles of freedom can obtain the complete mercy of the Lord. யார் வந்து ராக த்வேஷா விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டாங்களோ, யார் ஒருத்தர் இந்த புலங்களை வந்து முழுவதுமா கட்டுப்படுத்தினாங்களோ, இந்த ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் மூலமா அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய கருணையை பெற முடியும்னு சொல்றான். அவர்ஷன்னா வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அதனால ராக த்வேஷம் அட்டாச்மெண்ட். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல். ஓகே, அதே மாதிரி ராக த்வேஷம் அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் விருப்பு வெறுப்பு. அதாவது ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பொருள் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெறுக்கிறார் இல்லையா, அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு விருப்ப ஆரம்பிச்சுக்கோ. இந்த விருப்பு இருக்கூடாது, வெறுப்பு இருக்கூடாது, ரெண்டு பேர் கூடாது. அது எப்படி முடியும்னா, எப்ப வந்து அந்த பொருளை கிருஷ்ணனுடைய சேவையில் ஏற்படுத்தணுமோ அப்ப விருப்பம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. நான் இந்த எக்ஸாம்பிள் நிறைய விட அதை பார்த்துருக்கோம். ஒரு கிளர்க்கு வந்து பேங்க்ல வேலை பார்க்கும் போது அந்த பேங்க்கு நிறைய பணம் வருதுன்னா அதுல அவருக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் உண்டா? அவனுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கரெக்டாக லெட்ஜரை மேட்ச் பண்ணணும். ஓகே, இவ்வளோ வந்திருக்கு பணம் பேங்க்கு சொத்து, அவ்வளோதான். நிறைய பேங்க்குக்கு லாஸ் ஆகுதுன்னா அதில் அவருக்கு ஏதாவது வெறுப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, டிட்டாச்மெண்ட் கிடையாது. அவருக்கு தேவையில்லாத சேலரி அவ்வளோதான். அவர் ஒர்க் பண்ணுறாரு, சேலரி வருது. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணருக்காக வேலை பண்ணும்போது அந்த அந்த இதில் வந்து இந்த விதமான வெறுப்பு வெறுப்பு இருக்காது. அதுதான் கரெக்டான சேவை. இந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபடலாம், எப்பயுமே அதை வந்து நம்ம கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம ஏன் தனியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம உணரவே இல்லை. அதனால நம்ம தனியாக ஃபீல் பண்ணுறோம். நம்ம வரும்போது தனியாக வந்தோமா இல்லை பத்து பேர் கூப்பிட்டு வந்தோமா? தனியாக தான் வந்தோம். போகும்போது தனியாக போவோமா இல்லை ரெண்டு பேர் கூப்பிட்டு போவோமா? தனியாக தான் போவோம். ஆனால் நம்ம கூடயே யார் வராங்கன்னா கிருஷ்ணர் வராது. ஓகே, அதனால் நம்ம வந்து இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ, தனியாக ஃபீல் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ, அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம கிருஷ்ணனுடைய இருப்பை வந்து உணரலைன்னு அர்த்தம். கிருஷ்ணர் நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம தனியாக இருப்போம் நினைக்கமா? நினைக்க மாட்டோம். அது எப்போ வந்து கிருஷ்ணன் நம்ம கூடயே இருக்கிறான்னு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணனுக்காக பண்ணணும். குக் பண்ணதா பசங்க குக் பண்ண கூடாது, கிருஷ்ணருக்காக குக் பண்றேன். அப்புறம் வீடு அலங்காரம் பண்றதா கிருஷ்ணருக்காக வீடு அலங்காரம் பண்றேன். பக்தர்கள் வருவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுவோம், இதையே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். அப்ப வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க கிருஷ்ணனுடைய கெஸ்ட். வீட்டுக்கு பையன் வந்தா என்ன, மருமக வந்தா என்ன, இல்ல மாமனார் மாமன் யார் வந்தா என்ன, எல்லாருமே கிருஷ்ணனுடைய கெஸ்ட். கிருஷ்ணா தான் இங்க எஜமான். நான் அவனுக்கு சேவை பண்றேன். இது என்னோட வீடே கிடையாது, இது கிருஷ்ணனுடைய வீடு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அப்ப எங்க அதுல வந்து விருப்பு விருப்பு வரும்? விருப்பு விருப்பே வராது. நானே ஒரு வேலைக்காரன், கிருஷ்ணர் தான் எஜமானன், ரைட்டா? கிருஷ்ணரை சென்டரா வச்சுட்டு நம்ம எல்லாம் வேலை பண்றோம் அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு கெஸ்ட் ஃபார் கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு கஸ்டமர் வந்திருக்கான், அவருக்கு நான் சேவை பண்ணணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த கிருஷ்ணருக்கு கஸ்டமர் வந்து தன்னுடைய பையனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா யாருனாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா அதில் கீழே விடுறதுக்கு சான்ஸே இல்லை. கிருஷ்ணனுடைய உணர்வு எப்பயுமே நமக்கு இருக்கும். கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கிறான்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம வி வில் ஃபீல் லோன்லி. நம்ம வந்து தனிமையாக இருக்க மாதிரியே நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம எப்பவுமே தனிமையாகவே இல்லை, கிருஷ்ணன் நம்ம கூட வந்துட்டே இருக்கிறார். ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் இருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணுது, மரத்துடைய பழத்தை வந்து சுவைக்குது. சில சமயம் இனிப்பாக இருக்குது, சில சமயம் கசக்குது, சில சமயம் நகைச்சியாக இருக்கான், சில சமயம் துக்கமாக இருக்கான். ஆனால் இன்னொரு பறவை பார்த்துட்டே இருக்கு, எப்படா இந்த பறவை வந்து நம்மளை பார்த்து திரும்பும் அப்படின்னு சொல்லி பார்க்குது.
எப்ப வந்து நம்ம கிருஷ்ணனை பார்த்துருக்கிறோமோ அப்ப கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அது வரையும் கிருஷ்ணன் பேசவே மாட்டார். இந்த பகவத்கீதையில பாருங்க, ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தான் பேசுறார். கிருஷ்ணர் அர்ஜுனன் எப்ப சரணாயி என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்றாரோ அப்பதான் கிருஷ்ணர் பேசணும். அது வரை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பணத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருப்போம். ஒரு இடம் துகமா இருக்கும், ஒரு இடம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்ப லாஸ்ட் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். 65வது ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கான ஹானி நஷ்யபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹி யாஷு படி நல்லா கண்டுக்கும் நேரம் கண்டுக்கும். For one, the satisfied in Krishna consciousness, the threefold miseries of material existence exist no longer. In such satisfied consciousness, one's intelligence is soon well established. ஆமா, யார் இந்த மாதிரி கிருஷ்ணனால வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து மூன்று விதமான மிஸ்டரிஸ் கிடையாதுன்றாங்க. அது என்ன மூன்று விதமான மிஸ்டரிஸ்? அது நான் இருக்கா மூன்று விதமான மிஸ்டரிஸ் யாரு நான் இருக்கு மதி நான் இருக்கா அதிபௌதிகம் கிருஷ்ணா எப்பவே பொல்லாம வச்சு ஊதிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து டைரக்டா என்னால ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, கவர்மெண்ட்ல ஒரு கிங் இருக்கிற அரசர் இருக்காங்கன்னா அவர் கீழே எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க? இருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா கீழே பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க. 33 கோடி தேவர்கள், 330 மில்லியன் டெமிகாட்ஸ். ஓகே, 33 கோடி நம்ம இல்ல, 33 கோடி தேவர்கள், அவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கும். 330 மில்லியன், ஓகே, அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அதனால கிருஷ்ணன் டைரக்டா வந்து ஆக்ட் பண்ண மாட்டார், அந்த தெய்வத்து மூலமா, அந்த அதி தெய்வம் டெமிகாட்ஸ் மூலமா வந்து ஆக்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தாபத்திரயம் இருக்கு இல்லையா, இது வந்து that will not affect, exist no longer for one who is satisfied in Krishna consciousness. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மூன்று விதமான மெசேஜ் வந்து கிருஷ்ண உடல் இருக்கிற வந்து அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களையும் அஃபெக்ட் பண்ணல. சுனாமி வந்து நான் அவங்க வீடு என்ன போட்டா என்ன பிறந்ததியா இருக்கிறதுக்கு, அவங்க வீடும் செங்கல் தானே கட்டிருப்பாங்க, அவங்களும் அஃபெக்ட் ஆனா ஆவாங்க. கொசு கடிக்காமலாம் போகும்போது டிவோட்டிஸ்னா இவர் பக்தர் இவர் நான் பக்தர் அப்படின்னா பார்க்கும்போது எல்லாரையும் கடிக்கலாம் போகுது கொசு. அவங்களுக்கும் மனசு இருக்கு, மன திட்டினாங்கன்னா வலிக்கு தானே செய்யும் அவங்களுக்கும். அப்புறம் எப்படி இந்த தாபத்திரையும் அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லாம இருக்கும்? அவங்களுக்கும் தாபத்திரையும் அப்ளிகபிள் தானே. இது ஏன் கிருஷ்ணன் அப்படி சொல்றாருங்க அவங்களுக்கு இல்லவே இல்லையானு? கிருஷ்ணனோட கருணனால அது அவளோட மிஸ்டரிஸ்லாம் கலஞ்சு போகுது. மிஸ்டரிஸ் போயிடும். இப்ப கோசு வந்து கடிச்சாலும் டிவோட்டிஸ் வந்து அவங்க வந்து அவங்களை வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணும்போது அது அஃபென்ஸ் மாதிரி ஆயிடுது. அதனால அவங்க அடிச்சு ஓகே கிடைக்கும் வலிக்குது இல்ல, அப்ப அவங்களுக்கு தான் மெசேஜ் இருக்கு. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க கிடைக்கும் போது, கோசு கிடைக்கிட்டே பாட்டு பார்த்தா கிருஷ்ணா அதுக்கு போய் ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்க அவர் போட்ஸ் போனா கொசு கிடைக்கவே தெரியாதா? இங்க
சோ யார் ஒருத்தர் வந்து இப்ப வந்து ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல சுபா சுபா வந்து சுபாவும் போட்டுருக்கா சுபா வந்து தே டேக் எவ்ரிதிங் அஸ் கிருஷ்ணாஸ் பிளெஸிங் கிருஷ்ணா பிளெஸிங்னா இப்ப ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது இப்ப வந்து நீ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி கிருஷ்ணா பிளெஸிங் எடுக்க முடியும் இவ்வளவு அடுத்த அடுத்த வேலை வந்து நல்ல புதுசா ரிவர்சல் வரும்போது தான் நம்ம குவாலிட்டிஸ் தெரியும் பை தி வே ஓகே எப்போ வந்து வாழ்க்கையில பின்னடி வருதோ அப்பதான் அவர் எவ்வளவு பக்தி பிராக்டிஸ் பண்ணாருன்னு தெரியும் பக்தியை பிராக்டிஸ் பண்ணல சும்மா ஷோதா கட்டி தான் என்ன பண்ணுவாரு அதை விட ஓடி போயிடுவாரு கிருஷ்ணன் கிடையாது ஒண்ணு கிடையாது போயா அப்படின்னு ஓகே ரிவர்சல் வரும் தான் நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் பக்தி பிராக்டிஸ் பண்ணாரு ரிவர்சல்னா பின்னடி நம்ம வாழ்க்கையில ஒரு லாஸ் ஓகே பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு இல்ல வேலை போயிடுச்சு இல்லைன்னா பெரிய நோய் வந்துருச்சு இந்த மாதிரி ரிவர்சல் வரும்போதுதான் அவர் கிருஷ்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார் இன்னும் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர் எவ்வளவு பக்தி பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாம் நல்லா போயிருக்கும் போது எல்லாம் நல்லா தான் போகும் அதுல வந்து நம்ம பக்தி தெரியாது இப்ப சிவமாதாஜி பையன் என்ன எவ்ரிதிங் வி ஹேவ் டு டேக் அஸ் எ பிளெஸிங்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா அது எப்படி நம்ம எடுக்க முடியும் எல்லாமே கிருஷ்ணனுடைய பிளெஸிங்ஸ் எப்படி எடுக்க முடியும் நமக்கு நல்லா போகும்போது ஓகே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா போகுது நல்லா இல்லாதப்ப நீங்க எப்படி அந்த பிளெஸிங்ஸ் பார்க்க முடியும் உங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் விளையாடுறீங்க கிரிக்கெட் கோச்சிங் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் அது செலக்ட் ஆனா நீங்க வந்து T20 அது வந்து ஐபிஎல் அதுல செலக்ட் ஆயிடலாம் அதுல வந்து பையன் தோத்துட்டான் ஐபிஎல் செலக்ட் ஆகும் அப்ப எப்படி இருக்கும் நமக்கு ரிவர்ஸ் அது கிருஷ்ணாவோட பிளஸிங்ஸ் எப்படி எடுக்கிறது கிருஷ்ணாவோட பிளஸிங்ஸ் இல்லையா அது எப்படி பிளஸிங்ஸ் எடுக்கலாம் பெரிய ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த அவார்டு கொடுப்பாங்கல்ல நல்லா வேலை பார்த்தா நிறைய அவார்டுலாம் கொடுக்குறாங்க மேடையில் அவார்டு வாங்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல அப்படியே இறந்துடுறாரு இதயவெளி வந்து இறந்துடுறாரு இப்ப அவருக்கு பிளஸ்ஸிங்ஸ் தான் அது நாட் பிளஸ்ஸிங்ஸ் தான் ஆனா அவர் வின் பண்ணும் போது எப்படி இருந்தது அவருக்கு பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி தெரிஞ்சது இல்ல பரிச்சித் மகாராஜா வந்து 7 இறந்துடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு சாபம் அவருக்கு பிளஸ்ஸிங்ஸ் தான் நாட் பிளஸ்ஸிங்ஸ் தான் நாட் பிளஸ்ஸிங்ஸ் 7 செத்து போயிருவேன்னு சொல்லி சாபம் கொடுக்குறான் நம்ம என்ன பண்ணுவோம் நீ நாசமா போவியா பரிசித் மகாராஜா வந்து அதை வந்து துன்பமா எடுக்கல அவர் வந்து இது கருணை கிருஷ்ணனுடைய கருணை நினைச்சிட்டு என்ன பண்றாரு அவருடைய ஸ்டேட்டஸ் எங்க இருக்கிறாரு உலகத்தே ராஜா அவர் நினைச்சான் தக்ஷணம் ஈஸியா எங்க இருக்காவா அப்படின்னு சொல்லி அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்ல சிங்கிய வந்து அந்த சாபத்திலிருந்து விளக்குறது கூட உரிமை இருக்கு அவருக்கு கவுண்டர் கர்ஸ் பண்ணதுக்கு உரிமை இருக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் அவர் மூலம் இருக்கு ஆப்ஷனே இல்லாம நம்மள மாதிரி சரண்டர்ல இருக்கு ஓகே அவ்வளவு ஆப்ஷன்ஸ் என்ன பண்றாருன்னா இது வந்து இட்ஸ் எ பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துக்கிறார் சோ 3-4 மெசரிஸ் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் பியூர் டிவோட்டிஸ் ஏன்னா அவங்க தே டோன்ட் ட்ரீட் தட் அஸ் அ ப்ராப்ளம் அவங்க வந்து அதை பிரச்சனையா பார்க்கல அவங்க வந்து அதை வாய்ப்பா பாக்குறாங்க கிருஷ்ணர் கொடுத்த ஒரு வாய்ப்பு துரியோதனன் வந்து விதுரன் என்ன பண்றாரு சொல்ல திட்டுறார் எப்படி சொல்றாரு அவர் பெரிய 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 இவங்கெல்லாம் இருக்காங்க தன்னுடைய அப்பா திருதராஷ்டிரம் உட்கார்ந்து இருக்காரு பீஷ்மர் துரோணர் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா சபையும் எல்லாம் ஆள் இருக்காங்க அந்த சபை முன்னால இவர் விருதுரனை வந்து காசி புத்திரா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஒரு அடிமை பெண்ணுடைய பையன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்ப விதுரன் என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் நான் பாண்டவர்களை சேர்ந்துடுறேன் உனக்கு எதிராக சண்டை போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல அவர் நிறைய ஆப்ஷன்ஸ் தான் இல்லையா அவரை பொறுத்தவரை இது பெரிய ரிவர்ஸ்ல வாழ்க்கையில் அவர் இவ்வளவு நாள் மந்திரியா இருந்திருக்காரு அவருக்கு மரியாதை கொடுக்கல இப்படி ஒரு நம்ம பையன் மாதிரி இருக்கான் அவன் வந்து நம்ம அவங்க அவங்க அப்பா முன்னால எங்க அண்ணன் முன்னாலே என்னை கேவலப்படுத்துறான் எங்க அண்ணனும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு எவ்வளவு வருத்தம் இருக்கும் அவர் வந்து அந்த வருத்தம் எக்ஸ்டர்னலா எல்லாருக்கும் இருந்தாலும் அவருக்கு அந்த வருத்தம் இல்லை அதுல கிருஷ்ணனுடைய கையை பார்க்கிறாரு அவர் என்ன பண்ணாரு
நேர பீக்ரிமேஜ் கிளம்பிடுறார். கிருஷ்ணருடைய நிறைய வந்து கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு செலுத்தலாம், கிருஷ்ணன் நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. குருஷேத்திரம் நடக்கும் நல்ல. அதனால எப்ப வந்து நமக்கு இந்த ரிவர்ஸ் வருதோ, இப்ப கிருஷ்ணன் மேல நிறைய நம்ம என்ன பண்ணோம், சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணோம், பக்தி சேவை இன்க்ரீஸ் பண்ணோம். The three, four miseries, they don't exist for Krishna. That means Krishna conscious person, na, they don't accept the suffering. அவங்க வந்து அந்த துன்பத்தை வந்து ஏத்துக்கல. அவங்க வந்து கிருஷ்ணாவுடைய கருணையா பாக்குறாங்க. ஒரு கார் போகுது, அந்த கார்ல வந்து டிரைவர் உட்கார்ந்துக்கிறாரு, ஓனர் உட்கார்ந்துருக்காரு. பயங்கர காஸ்ட்லியான கார், லம்பாகினியா அந்த மாதிரி ஒரு கார், கோடி கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்காரு. அது இறக்குமதி பண்றதுக்கே நிறைய காசு, அங்கே அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி பண்றதுக்கு நிறைய காசு. அந்த மாதிரி ஒரு கார் போகும்போது நல்ல ஆக்சிடென்ட் ஆகி காரு சப்பளந்துச்சு, ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா டிரைவருக்கும் ஓனருக்கும் ஒன்னா அந்த இறங்கி வந்துடுறான், அவ்வளவு ஒரு சேஃபான கார். இப்ப டிரைவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஓனருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணர் கருணை அப்படின்னு இருப்பாரு. ஓனர் நினைப்பாரு, கார் போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வராம இந்த கார் போச்சு, வருத்தப்படலாம் பண்றதா. ரெண்டு பேரும் ஒரே ஆக்சிடென்ட் தான் பார்த்தாங்க. சோ டிரைவர் வந்து இஸ் நாட் அக்செப்டட் த மிஸ்டரி, ஏன்னா அவருக்கு அது சம்மந்தம் இல்லை. அது ஓன திட்டால் பரவாயில்ல, வேலை பண்ணாலும் பரவாயில்லையா, போய் அடுத்த வேலைக்கு போறேன். ஆனா ஓனருக்கு அப்படி கிடையாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு கார் வாங்கணும், இவ்வளவு ஊதாரித்தனம் ஓட்டி நம்ம காரை அப்படி டேமேஜ் பண்ணிட்டானே நினைப்பாரு இல்லையா. இஸ் அஃபெக்டட் மோர் டெய்லி கிரைஸ், ஐயோ எப்படி இப்ப திருப்பி எப்படி இந்த கார் வாங்க போறோம் அப்படின்னு. ஓகே, பிகாஸ் ஹி அக்செப்டட் த சஃபரிங், அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா நம்ம உறவினா நினைக்க போய் தான் துன்பம் வருது, இவன் பையன், இவருடைய ஹஸ்பண்டு, இவருடைய மாமனார் மாமியார் அப்படின்னு நினைக்கும் போது தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது யாரோ ஒரு அம்மா, கிருஷ்ணர் தான் வந்து நமக்கு மாஸ்டர், நான் செர்வெண்ட். கிருஷ்ணரை பார்க்க வந்து ஒரு கஸ்டமர் அவங்க, அவர் என் பையன் மூலமா வந்திருக்கிறாரு இல்லை என் மாமியார் மூலமா வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு நான் சேவ் பண்றேன் அவ்வளவுதான். இப்படி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் ரொம்ப இருக்கு. இல்லையே மாமியார் திட்டுவாங்க, ஐயோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டத்தை ஏத்துக்கிட்டீங்க. யூ கேனாட் ட்ரீட் தட் அஸ் அ பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. எப்ப நீங்க பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா நினைக்க முடியும்னா, நீங்க கிருஷ்ணனை மையமா வச்சாதான் நினைக்க முடியும். அவங்க ஏன் மாமியான்னு சொல்லி நம்மள மையமா வச்சு மாமியார பெருசா வச்சோம்னா, அந்த மாமியார் சொல்ற ஒரு நறுக்கு நறுக்கு குற்றதும் அவங்க சொல்ற சொல்லு நமக்கு பயங்கரமா உரைக்கும், வலிக்கும். அப்ப வந்து யூ வில் நாட் அக்செப்ட் தட் அஸ் அ பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது. அது எப்ப பிளஸ்ஸிங்ஸா மாறும்னா, கிருஷ்ணனை மயமா வச்சு. அவங்க கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவங்க பாட் அண்ட் பார்ட் ஆஃப் கிருஷ்ணா, ஆயம பார்ட் ஆஃப் கிருஷ்ணா, அப்படிதான் எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க சொல்ற சொல்ல உங்களுக்கு வலிக்காது. கிருஷ்ணா மூலமா தான் வருது, கிருஷ்ணன் தான் அந்த சொல் போகும்னு நினைச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று துன்பங்களும் யார் ஒருத்தர் கிருஷ்ண கான்சியஸ் இருக்காங்களோ அவங்கள அஃபெக்ட் பண்ணவே செய்யாது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இது புரிஞ்சுதான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வந்து ஒரு கான்சியஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு துன்பங்களும் நமக்கும் வந்து அஃபெக்ட் ஆகாது. எப்படின்னா, நம்ம எவ்வளவு கிருஷ்ணனுக்கு சரணாக இருக்கோமோ அவ்வளவு அஃபெக்ட் ஆகாது. ஏ நாம பிரபத்யந்தே ஜாமியம் மம வர்த்தமானே மனுஷியா பார்த்த சர்வசா. ஓகே, நிறைய கிருஷ்ணன் அதெல்லாம் முடிச்சுக்கலாம். எதுவரை பார்த்துருக்கோம், 65 இல்லையா, அதெல்லாம் முடிச்சுக்கலாம். நம்ம will be accepting that we are not doers, everything happens because of Krishna, not because of ourselves. Krishna does everything for our good. Points and the idla getting error putta edinga the point fully done. Okay, asini questions da points sorry avlo one point fully by thinking the objects that நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் சென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் திங்க் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு டெவலப் பண்ணுவோம், அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணுவோம், பட்டு வந்துரும், ஓகே அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ஆங்கர் டெவலப் ஆகும். அட்டாச்மெண்ட் லஸ் அனுபவிக்கும். இப்ப லாலிபாப் வச்சுக்கலாம், அந்த ஆல்பம் லிபி லாலிபாப். ஓகே, அதை முதல்ல பாக்குறோம், எங்க போனாலும் ஆல்பம் லிபி ஆல்பம் லிபியா வருது. ஐயோ அது மேல ஒரு பட்டு வருது, அது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க. ஓகே, இதான் பற்று. அது என்ன வருது நமக்கு, அப்புறம் ஒரு அதை அனுபவிக்கணும், சப்பி சப்பி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், அது ஆத்மல் லிபி நல்லா இருக்குமே அனுபவிக்கிற அந்த லஸ்ட். அது கிடைக்கல என்ன வருது, வாங்கிட்டு வரலீங்களா. ஓகே, அடுத்து வேற பாயிண்ட். அதுக்கப்புறம்
ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. என்ன திங்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அதை எப்படி கிருஷ்ணாவோட இதுக்கடி சேவையில ஈடுபடுத்தலாம், சேவையில ஈடுபடுத்தலாம்ன்றத வந்து தீர்க்கணும். அதுதான் யுக்த வைராக்கியம். பல்க வைராக்கியம் எப்படி பண்றது? ஓகே போட்டு சொல்லிறேன். இந்த ஹரணி ஹரணி பாயிண்ட் இங்க ரூம்ல போட்டுறோம். MBA is not used in Krishna consciousness. Harini? அந்த மிஸ்டரி அக்செப்ட், ஆனா அக்செப்ட் பண்ணது எப்படி இருக்கும்? நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் போயிடுமா? அது எவ்வளவு தூரம் நம்ம சாதனை பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ, கிருஷ்ணரை எவ்வளவு நம்ம ஏத்திருக்கோமோ அவ்வளவு போல அக்செப்ட் பண்ண மாட்டோம். இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிதான் ஆகும். நீங்க எதிர்பெருமா வெளிப்புறமா சொன்னாலும் சரி, எனக்கும் என் பையனுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் மாமியாருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. எவ்வளவு கூட நீங்க கிருஷ்ணனோட அக்செப்ட் அட்டாச் ஆயிருக்கீங்களோ அவ்வளவு கூட நீங்க யூ டோன்ட் அக்செப்ட். மத்த நீங்க பாயிண்ட் சொன்னா ஈடுபடுத்தலாங்களோ எல்லா பக்தர்களும் கிடையாது. நிறைய பக்தர்கள் ஃபாலோ இருந்தான், விப்ரநாரன் நிறைய பக்தர்கள் இருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபாலோ ஆவாங்க. எப்பன்னா எப்ப வந்து அந்த குழந்தை வந்து கிருஷ்ண குழந்தை ஃபுல்லா ஈடுபடுத்தலையோ அப்ப அவங்க ஃபாலோ ஆயிடுவாங்க. முக்கியமா தூய பக்தர்கள் ஃபாலோ மாட்டாங்க, அது ஹரிதாஸ் தாக்கூர். நம்ம எல்லாம் ப்ராக்டிஸிங் டிபடிஸ் தானே, நல்லா சாங் பண்ணதான் ஃபாலோ ஆக மாட்டோம், இல்லைன்னா நம்ம கீழே போயிடுவோம், திருப்பி கிருஷ்ணன் வந்துடும். இப்படிதான் நாண்டி ஓட்டே மாறிடும். அப்புறம் whenever there is a reversal, we should increase the chanting. Meera. We should increase the chanting. Krishna is uttar kudadu, okay? Attachment, Akshaya, attachment leads to lust, leads to anger, and anger leads to delusion, delusion leads to bewilderment of memory, and intelligence loss, the intelligence and fall down around it. Akshaya. Only when we go for higher taste, we will leave the lower taste. Only we do things of Krishna, we can get true satisfaction. We have to see what all can be used for Krishna service. Attachment towards things that can be used for Krishna service is okay. Attachment and detachment does not happen in Krishna service. Yukta Vairagyam is seeing and using these things in Krishna service. Palgu Vairagyam is rejecting everything without using the things for Krishna service. Without seeing the relationship with Krishna. Adha using potrukar. Ha same. Oru question na. Sol. Namukku vande andha idhila vande reveal andha react andha idhu reaction. Andha idhu pannumbodhu da. அந்த ரிவர்சல் வரும்போது நம்ம எப்படி கிருஷ்ணா அட்டாச் ஆயிருக்கணும்,
அப்பயும் கிருஷ்ணா பத்தி நினைச்சே இருந்தோம்னா தெரியும் எவ்வளவு தூரம் பக்தியில முன்னேறிக்கிட்டு தெரியும். பாயிண்ட் தான் இல்லையா, க்வெஸ்சன் கிடையாது. ஓகே சந்தோஷ். Krishna never does any mistakes. Krishna never commits mistakes. Okay. நிறைய இருக்கு இன்னும் ஒன்று. Nice. Whoever is in Krishna conscious will look out for the ways of using everything in Krishna conscious. Envy cannot be used in Krishna conscious. Okay. We have to think that we are always in initial stage of service. Maya will try to cut the association. If association is gone, everything is gone. Correct. Association is very important. Very, very important. In attachment, advancement in devotion. Yaar potrukka subha mathai. Idhu subha potrukka. That association is very, very important. Association illaina avladha mudinjuchu. Adukapra namakku naandi vodasi vidhasam illaama maayidum. நம்மளும் எப்பயோ கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ண நினைச்சுப்போம், அவ்வளவுதான். சாது சங்கத்தை விடவே கூடாது எப்பயுமே. அப்புறம் இவங்க ஸ்வேதா மாதாஜி போட்டிருக்காங்க, இஃப் வி கீப் கிருஷ்ணா சென்டர் அண்ட் டூ எனிதிங் தட் இட் வில் கிவ் அஸ் எ ஹாப்பி, இட் வில் கிவ் அஸ் ஹாப்பி. அந்த பெயின் இருக்காது. நம்ம மாமனார் மாமியார் பண்றோமோ இல்லைன்னா குழந்தைங்க பண்ணும்போதோ பெயின் இருக்கும், ஆனா கிருஷ்ண மயமா வச்சு பண்ணதும் பெயினே வராது. திருப்பி திருப்பி அதே பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க நிறைய பாயிண்ட்ஸ். இப்போ ஓகே நான் படிச்ச எல்லாமே பழைய எல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. இப்போ நமஸ்தே நமஸ்தே பண்ணலாம். திருப்பி அடுத்த வாரம் ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே அதோட நம்ம வந்து இந்த செகண்ட் செப்டர் முடிச்சிருக்கோம். அப்போ ஒரு எக்ஸாம் வரும். ஓகே ஒரு எக்ஸாம் பெண்டிங் இருக்கு இல்லையா, பார்ட் ஒன் பெண்டிங் இருக்கு செகண்ட் செப்டர்ல. இப்போ பார்ட் டூ வந்துடும் அடுத்த வாரத்தில். செகண்ட் செப்டர் பார்ட் ஒன் எப்படி போட்டாச்சு நீ படிப்பேன்னு நினைக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் ஒன், சாப்டர் டூல பார்ட் ஒன், மூணு எக்ஸாம் ரெடி வந்துருக்கு. அடுத்த வாரம் ஒரு எக்ஸாம் வரும். ஓகே நாலு எக்ஸாம் ஆயிடும். அது ஒரு 30-40 வரைக்கும் நினைக்கிறேன். அது வரையும் படிச்சா போதும். ஓகே அது வந்து ஒரு லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள சொல்லுவாங்க இதில் வந்துடும். நல்லா ரெண்டு சாப்டர் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரத்தோட. அதே மாதிரி கிஃப்ட் ஃப்ரம் காட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஆனால் லாஸ்ட் இது. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம். ஓகே செவன்த் சாப்டருக்கு ஒரு எக்ஸாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நமஸ்தே நமஸ்தே ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.